ஆர்மி பிள்ளைங்க எல்லோருக்கும் அன்யோங். டுடே நம்ம என்எஃப்எஃப் பார்க்க போகிறோன்னா ஜங்குக் மை பாய் ஃப்ரெண்ட் சைக்கோ எஃப்எஃப்ஓட பார்ட் 10 தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஆல்ரெடி வந்ததே லேட்டு, ரொம்ப பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, லாஸ்ட் பார்ட்டில் இதோட ஸ்டாப் பண்ணமோ அதுலேருந்தே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். லாஸ்ட் பார்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் ஜங்குக்கும் காரில் போயிட்டுருக்கும்போது ஜிமின் வந்து உங்களை வந்து கால் பண்ணி பார்ட்டி கூப்பிட்ருப்பான். ஸோ அதை வந்து ஜங்குக்கும் வந்து அதை வந்து கேட்டிருப்பான். ஸோ ஜங்குக் வந்து ஜிம்மினை வெளிப்படுத்துறதுக்காக நீங்களும் அவனும் சேர்ந்து பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்லிருப்பா. அதுக்கு நீங்கள் வந்து மொபைல் எடுத்து நான் ஜிம்மின்ட்டு வரலான்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மொபைல் எடுத்து சொல்லலான்னு போகும்போது ஜங்குக் வந்து அதை தடுத்து, ஏ யாரை கேட்டு நீ இந்த முடிவு எடுக்கிறதா, நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன்ல நம்ம ஜிம்மினோட பார்ட்டிக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான். ஸோ அந்த அன்றைக்கி வந்து ட்ரெஸ்ஸு பர்ச்சேசிங்லாம் முடிஞ்சுட்டு, ஸோ நீங்களும் ஜங்குக்கும் வந்து வீட்டுக்கு போயிடுறீங்க. ஜங்குக் வந்து உங்களை வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிட்டு உள்ளே வந்து உங்கள் அப்பாவை மீட் பண்ணிட்டு, ஓகே அங்கிள் நான் வந்து போயிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நல்ல மாதிரியே பேசுகிறான் அவன் வந்து. உங்கள் அப்பா முன்னாடி வந்து உங்கள் 4-8 எல்லாம் கிஸ் பண்ணுறான். ஸோ உங்களால் வந்து அதை இக்னோர் பண்ண முடியல, ஏன்னா அப்பா அவன் வீட்டில் எல்லோரும் இருக்காங்க. ஸோ நம்ம இக்னோர் பண்ணாவே தப்பாக நினச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் அமைதியாக விட்டுறீங்க. உங்களுக்கு அந்த செகண்ட் வந்து அப்படியே நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது அவன் கிஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்பா நான் ரூமுக்கு போய் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ரூமுக்கு போன உடனே உங்கள் பேக் எல்லாத்தையும் வீசி எரிஞ்சிட்டு போன உடனே ஷவர் திறந்து விட்டு அதே இடத்துலேயே உட்காந்து ரொம்ப கதறி கதறி அழுவுறீங்க. நான் என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கே தெரியல, ஆனால் என்னோடய நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. எப்படிப்பட்ட ஒருத்தனை காதலிச்சுட்டு எப்படிப்பட்ட ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக அழுகிறீங்க. ஸோ நாளைக்கு தான் வந்து அந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினி உங்ககிட்ட சொல்லியிருப்பான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா நீட்டாக ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு, அந்த ட்ரெஸ் வந்து என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர். ஒயிட் கலர் வந்து ஃப்ராக் மாதிரி லோ நெக் வச்ச மாதிரி தான் நீங்கள் போட்டிருக்கீங்க. ஸோ வந்து நீங்கள் செயின் இயர்ரிங்ஸு எல்லாம் போட்டு அழகாக வந்து ரெடி ஆகிடுறீங்க. லைட் ஷேட் லிப்ஸ்டிக்லாம் போட்டு அழகாக ரெடி ஆகிடுறீங்க. ஃப்ரீ ஹேர் தான் விட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தா, ஸோ இந்த விஷயத்த வந்து இன்றைக்கி பார்ட்டி இருக்குங்கிற விஷயத்த வந்து ஜங்குக் மறந்துருப்பான். ஸோ அதனால் நம்ம மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து லோ நெக் வச்ச ட்ரெஸ் தான் போட்டிருக்கிறதுனால அதுக்கு மேலே பிளாக் கலரில் ஒரு கோட் போட்டிருக்கீங்க. அதுக்கு மேலே கோட் போட்டு ஹீல்ஸ் மாதிரி ஸ்லிப்பர் போட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக படி இறங்கி கீழே போகிறீங்க, பார்த்தா சோஃபாவில் ஜங்குக் உட்காந்துருக்கான். அதுக்கு செம்ம ஷாக்கு, என்னடாவே எனக்கு முன்னாடி வந்து ரெடியாக உட்காந்துருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு கோட் ஷூட்லாம் போட்டு தான் ஜங்குக் உட்காந்துருப்பான். ஸோ நீங்களும் வந்து யோசிச்சுட்டே கீழே இறங்குறீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா வந்து, என்னவா என் ரெடியாக இவ்வளோ நேரம் நான் ஜங்குக் எவ்வளோ நேரம் உனக்கு வெயிட் பண்ணுறான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. அதுக்கு ஜங்குக் வந்து, போகலாமா டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்குறான். அதுக்கு நீங்கள் வந்து உங்கள் மைண்ட் வாய்ஸ்க்குள்ளே, இவனும் அதை மறக்கலையா, இவனுக்கு பார்ட்டி இருக்குங்கிறது நினப்பிருக்காதுன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஸோ ஜங்குக் வந்து உங்களை பார்த்தோன்னே அப்படியே ஸ்டன்னாகி நின்னுடுறான். அவன் மைண்டுக்குள்ளே என்ன ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று என் கூட வரும்போது எப்படி வந்திருந்த, இப்போ வரும்போது எப்படி வந்திருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்ட்குள்ளேயே யோசிக்கிறான். நானும் உனக்கு அவ்வளோ இலக்காரமாக போச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் மைண்ட்குள்ளேயே திங்க் பண்ணுறான். நேற்றுக்கு என் கூட வரும்போது இதே மாதிரி அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வர வேண்டியதானே, அதெல்லாம் அந்த ஜிம்மின் பார்ட்டிக்கு போகும்போது மட்டும் எவ்வளோ அழகாக ரெடியாகி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே திங்க் பண்ணிட்டுருக்கிறான். உங்கள் சிஸ்டர் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, ஏ வயன் செம்ம அழகாக இருக்குது, எனக்கு தெரியாமல் எப்படி இந்த ட்ரெஸ் எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு நீங்கள் வந்து, நான் ஆன்லைனில் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா வந்து, ஏய் அவங்க ரெண்டு பேரும் போக விடுறியா, ஜங்குக் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிச்சிருக்காரு, ஜங்குக் நீங்கள் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்களும் வந்து, மம்மி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. உங்கள் அம்மா வந்து, போயிட்டு வந்துடு, சீக்கிரமாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரே சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ ஜங்குக் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரியே தான் உங்களுக்கு வந்து உங்களை டோர் கார் கதவு வந்து திறந்து நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் கார் கதவை க்ளோஸ் பண்ணிட்டு தான் அவன் போய் வந்து டிரைவர் சீட்டில் வந்து உட்காடுறான். ஸோ நீங்கள் வந்து பின்னாடி தான் பேக் சீட்டில் தான் உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜங்குக் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேக் சீட்டில் உட்காந்தனால உங்கள் கோட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுறீங்க. ஜங்குக் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரம் போயிட்டு காரை ஸ்டாப் பண்ணிடுறான். நீங்கள் வந்து, எதுக்காக இவன் ஸ்டாப் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஜங்குக் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஹே இறங்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். நீங்கள் வந்து, அவரோட இறங்கி புதுசாகிட்டானோ போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்போ ஜங்குக் வந்து, இறங்கி வந்து ஃப்ரண்ட் சீட்டில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். நீங்கள் வந்து,
வேணாம், நான் எனக்கு இங்கே தான் கம்ஃபர்ட்டாக இருக்குது, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு ஜங்குக்கு வந்து அடனா திரும்பி, ஹேய் நான் உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்கல, வந்து உட்காருன்னு ஆர்டர் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். ஸோ நீங்களும் வேறு வழி இல்லாமல் அந்த கோட்டை வந்து உங்கள் கையில் எடுத்துகிட்டு நீங்களும் வந்து முன்னாடி வந்து உட்காடுறீங்க. ஸோ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ட்ரைவ் பண்ணிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறான். ட்ரைவ் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் போய் வேகமாக பிரேக் அடிக்கிறான். ஸோ உங்கள் கோட் கீழே விழுந்துருது. இங்கே வந்து ஆ பார்த்து பிரேக் போட மாட்டியா ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டுறீங்க. அதுக்கு ஜங்குக் உங்களை பார்த்து சடனாக முறைக்கிறான். ஜங்குக் வந்து நேற்று உங்களை வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி ஏதோ எடுத்திருப்பான், நேற்று நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸில் அதிலே அழகாக தான் இருந்திருப்பீங்க, பட் க்யூட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பான். அந்த ஃபோட்டோ எடுத்து உங்ககிட்ட காட்டுறான். பாரு இது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு நீங்கள் வந்து கிட்ட நான் தானே கிட்ட இந்த ஸ்டில் எப்போ எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. இதில் இருக்கிறதுக்கும் நீ இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். ஏன்டி அந்த ஜிம்மினை மீட் பண்ண போகும்போது மட்டும் என்னமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க, ஏய் அங்கே பாரு நெக்க சரி பண்ணுறி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து உங்களோட ட்ரெஸ்ஸை பாயிண்ட் பண்ணுறான். ஸோ நீங்களும் வந்து கோட் எடுத்து போட்டுக்கிறீங்க. ஸோ உங்கள் கீழே இருக்கிற ஸ்கர்ட் எல்லாம் ஒழுங்காக எடுத்து விட்டு நீங்கள் உட்காடுறீங்க. நேற்று என்னை பார்க்க வந்ததுக்கும் இன்றைக்கி அவனை பார்க்க போகிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுன்னு உனக்கே தெரியுதா? நானாக உனக்கு அவ்வளோ இலக்காரோ, அவனா உனக்கு அவ்வளோ வசதியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து கோபமாக பேசுகிறான். அதுக்கு நீங்கள் வந்து உங்கள் மைண்ட் வாய்ஸில், இதில் கேள்வி வேறையா, அவனோட கால் தூசு கூட நீ சமமாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்ட் வாய்ஸில் யோசிக்கிறீங்க. ஸோ ஜங்குக் வந்து ஹேய் உன்கிட்ட தாண்டி பேசி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான்.